ஆன்ட்ஸில் வந்து ஒர்க்கர் அண்ட் சோல்ஜர் அண்ட் அப்புறம் குயின் அண்ட் இவங்க எல்லாமே ஃபீமேலாக தான் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் பார்க்குற மேக்ஸிமம் ஆண்ட் ஃபீமேலாக தான் இருக்குமா. இந்த ஆண்டில் வந்து ஃபீமேல் ஆண்ட் மட்டும்தான் மேக்ஸிமம் வேலையே செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்துலேயே ஸ்ட்ராங்கஸ்டான கிரியேச்சர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆண்ட் அப்படின்னு தான் சொல்லியணுமா. ஏன்னா இந்த ஆண்ட் அதுங்களோட சைஸுக்கே அவ்வளோ பெருசாக தூக்கும்போது அது மனுஷங்களோட சைஸுக்கு ஆச்சு அப்படின்னா அது எது தூக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஸோ ஆண்ட்டு தான் இவங்க வந்து வேர்ல்டுலேயே ஸ்ட்ராங்கஸ்டான கிரியேச்சர் அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் ஆண்ட்டோட ஸ்பீஷீஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 12,000. நம்ம பார்க்குறது ஆனால் ரெண்டே ரெண்டு தான், ஒன்று கருப்பெரும்பு இன்னொரு சிவப்பெரும்பு. இதில் இந்த கருப்பெரும்பை சாமி எறும்பு அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. எறும்பு தண்ணிக்குள்ளே வந்துருச்சுன்னா செத்துரும் அப்படின்னு தானே சொல்லுவோம். எஸ், அது செத்துரும். ஆனால் அது சாவை 24 மணி நேரம் ஆகும். சில வகையான எறும்பு அந்த நேரத்தில் ஒரு லைஃப் போட்டு செஞ்சு அது அந்த ஃப்ளட்டில் சர்வைவே ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி எறும்புங்க தங்களுக்குள்ளே சண்டே இல்லாமல் ஒரு குயினை சூஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு சந்தேகம் இருக்கும். ஒரு எறும்பு குயினாக மாறணும் அப்படின்னா 30 வருஷம் யாருக்காலையுமே மிதிபடாமல் சாமமாக இருந்தால் மட்டும்தான் அது குயினாகவே ஆக்குவாங்க. என்ன தான் 30 வயசு ஆயிருந்தாலும் அது ஒரு ஆண் எறும்பாக இருந்தால் அதை போடான்னு சொல்லி அனுப்பிடுவாங்க.